آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال النبي صلى الله عليه وسلم من هم أن لا يشبعان من هم في العلم ومن هم في المال أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மாதத்திலே இந்த முதல் பத்திலே கொடுக்கிற ரஹ்மத்தை நம் அனைவருக்கும் நிறைவாக தந்திடுவானாக. ரமணானை நிறைவாக நோன்பு நோற்று அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம் எண்ணங்களில் இருக்கிற எல்லா ஹலாலான ஹாஜாத்துக்களையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைவேற்றி தந்திடுவானாக என்று துவா செய்தவனாக. இன்றைய தலைப்பு மதரசாக்கள் இல்லை என்றால் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, உலகத்திலே கல்வி கல்லூரிகள் இல்லை என்றால் மனிதனுடைய நிலை என்ன ஆகும்? முன்னேற்ற பாதையை ஒரு மனிதன் தொட்டிருக்கவே முடியாது. கல்விதான் முன்னேற்றத்திற்கான அஸ்திவார ஸ்தலம். ஆனால் இந்த மதரசாக்கள் வெறும் கல்வியை மட்டும் கொடுப்பதில்லை, மனிதன் போதிக்கிற மனிதர்கள் உருவாகிற ஃபேக்டரி மதரசாக்கள். மதரசாக்களுக்குள்ளே மனிதர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். நாம குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை டாக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும், ஐஏஎஸ் அதிகாரி ஆக்கணும், மூணாவது படிக்கும் போது இவனை எப்படியாவது நம்ம நல்ல முறையில படிக்க வச்சு உருவாக்கணும். எல்லோருமே டாக்டர் ஆக்குவது, இன்ஜினியர் ஆக்குவது, ஐஏஎஸ் ஆக்குவது, மனிதன் ஆக்குவதற்காக யாராவது முயற்சித்திருக்கிறோமா? முதலில் அவன் மனிதனாக மாற வேண்டும். இந்த மனிதம் போதிக்கப்படுகிற ஒரு இடம் மதரசா, மனிதர்கள் உருவாகிற இடம். ஆனால் இன்றைக்கு உலகத்தின் பார்வை முழுக்க மதரசாவின் பக்கம் இருக்கிறது. மதரசாக்களுக்குள்ள என்னவோ நடக்கிறது, மதரசாவில் என்ன நடக்கிறது, அந்த மதரசாக்கள் இல்லை என்றால் மனிதம் எப்படி பாதிக்கப்படும் என்பது குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிரப்போகிறேன். மதரசாக்களுக்குள் நடக்கிற 20 அம்சங்கள் இதெல்லாம் வேற எங்கேயுமே நடக்காது, மதரசாவில் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் போய் மதரசாக்களை ஆய்வு செய்தால் இந்த 20 உள்ளே இருக்கும். முதலில் தௌகீர் தாமீம் என்று சொல்லுவார்கள், மரியாதையும் கண்ணியமும், யாரை எப்படி மதிப்பது, யாரோடு எப்படி நடப்பது என்ற கலை உலகத்தில் கொடுக்கப்படுவது மதரசாக்களே. இன்றைக்கு சமூகத்தில் மரியாதை என்பது காணாமல் போன, ஒருவர் இன்னொருவரை மதித்து நடத்தல் என்பது கல்வி கூடியிருக்கிறது, விஞ்ஞானம் கூடியிருக்கிறது, எல்லாம் கூடியிருக்கிறது, ஆனால் மதிக்கும் தன்மை குறைந்து கொண்டே வருகிறது. மதரசாக்களின் மரியாதையை பார்க்கலாம். 1400 ஆண்டுகளாக மதரசாக்கள் இதைத்தான் போதிக்கிறார். எதனால் இந்த உம்மத்திற்கு கிடைத்தது? சமியல்லாஹு லிமன் ஹமீதா, தொழுகையினுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹு அக்பர் தான் சொல்லுகிறோம். அல்லாஹு அக்பர் குடிக்கிற போது அல்லாஹு அக்பர், ருக்குவிலே அல்லாஹு அக்பர், சுஜூதிலே அல்லாஹு அக்பர், ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் முதல் ரக்காத்திலேயே வந்து சேர்ந்து கொள்வார்கள்.
பெருமானாரோடு சேர்ந்து தொழுகிற பழக்கம். இன்றைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய மனிதர் முன்னாடி செல்கிறார். அவரை முந்திக் கொண்டு வர மனம் இல்லை. காரணம், ரசூல் என்ற மதரசாவிலே மரியாதை பழக்கப்படுகிறது. பெரியவர்கள் முன்னாடி சென்றால் முந்தி செல்லக்கூடாது. பின்னாடி வருகிறார்கள், கவலையோடு வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு ரக்காத் போயிடுமே, என்ன செய்யறது, ஒரு ரக்காத் போயிடுமே, நமக்கு ரக்காத் போறத பத்தினா கவலை இல்லை இல்லையா, தொழுகையே போனால் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு ரக்காத் போய்விடுமே என்ற கவலையோடு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவில் இருக்கிறார்கள், ஜிப்ராஹீம் முதலில் பிடித்துக் கொண்டார்கள். பின்னர் அபூபக்கர் வருகிறார் என்பதற்காக இடவிடாமல் பிடித்துக் கொண்டார்கள். ருக்குல இருக்கிறது தெரிஞ்ச உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சேரும் போதே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. நமக்கு ஒரு ரக்காத் கிடைக்கும் போது இல்லையா, ருக்குல போய் சேர்ந்தோம்னா ஒரு ரக்காத் கிடைச்சிடும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். உடனே ஜிப்ராஹீம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுகையில சேர்ந்த உடனே முதுகை விட்டு விடுகிறார்கள். பெருமானார் எழுந்திருக்கிற போது சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னவரை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான், அபூபக்கருக்காகத்தான் அல்லாஹ் என்னை பிடித்து வைத்திருந்தான், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வரை சேர்ந்தது. இத சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னாடி இருந்து சொன்னாங்க, ரப்பனா லக்கல் ஹம்த், என்னுடைய இரட்சகா உனக்கே எல்லா புகழும். பெரியவரை மதித்ததற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை ருக்குவில் இருந்து இடவிடாமல் செய்து சமிஅல்லாஹு லிமன் ஹமிதாவும் ரப்பனா லக்கல் ஹம்த் என்பதும் பெரியவரை மதித்ததால் இந்த உம்மத்திற்கு கிடைத்த பரிசு. அப்ப பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்த் நமக்கு சொல்லித் தருகிறார். ஒவ்வொரு தொழுகையிலும் மதரசாக்களும் இதைத்தான் போதிக்கிறது. எப்படி பெரியவர்களை மதித்து நடத்தல். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக மதரசாக்களில் போதிக்கப்படுவது எப்படி கண்ணியம் போதிக்கப்பட்டதோ பணிவு. ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக அவசியம் தவாவும். ஜிப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து அமர்ந்தார்களோ, நீங்கள் மதரசாவிற்கு சென்று பாருங்கள், ஆசிரியருக்கு முன்னால் அத்தஹியாத்தில் உட்கார்ந்து இருக்கிற பழக்கம். ஸ்கூல்ல எல்லாம் சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க, ஆனா நீங்க அத்தஹியாத்திலே அமர்ந்து ஆசிரியருக்கு முன்னால் படித்திருக்கிற பண்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் நடத்தின முகம் பார்த்து கேள்வி கேட்க மாட்டார்கள், பணிவோடு இருப்பார்கள். அந்த பணிவுதான் அவர்களை உயர்த்தியது. இந்த பணிவு என்ற பாடம் உலகத்திலேயே கிடைக்கிற இடம் மதரசாக்கள் தான். காலேஜில் எங்கேயாவது பணிவு இருக்கிறதா, ஆசிரியர் தப்பிச்சா போதும்ட்டு ஒவ்வொரு நாளும் இல்லையா, தப்பிச்சு வரக்கூடிய சூழல் ஆசிரியர்களின் நிலை. சுண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இல்லையா, நல்ல பேண்ட் மேல மேல உயர்த்திட்டு போனா அந்த வாத்தியாருக்கு பேர் வச்சிருக்கிறார், நெஞ்சிருக்கும் வரை மேல தூக்கி போட்டுறாருல்ல, அழகான பெயர் வைத்துக் கொண்டு வாத்தியார்கள் வருகிறார்கள் திப்பு சுல்தான் என்று. அவர் வெத்திரையை போட்டு எச்சிய துப்புறதுனால திப்பு துப்பு சுல்தானா மாறியற வாத்தியாருக்கு பேர் வைக்கிறான். பேர் இல்லாத வாத்தியார்கள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, பேராசிரியர்கள் இல்லை. ஆனால் நீங்கள் மதரசாக்களுக்குள்ளே வந்து நுழைந்து பாருங்கள், அந்த மதரசாக்களினுடைய பணிவு ஒரு மனிதனை எவ்வளவு பணிவானராக மாற்றி காட்டுகிறது. அல்லாஹ் அக்பர். வரலாறு நெடுவிலும் நிறைய செய்திகளை சொல்லலாம். முரணர்களாக வந்தவர்களை அம்ரு இப்னு அஸ் போன்றவர்களை எல்லாம் இந்த மதரசாக்கள் பண்படுத்தியது, மனித புனிதர்களாக மாற்றியது. உலாயிக்க ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வின் ஆர்மிக்கள் என்று சொல்லுகிறவரை என்று சொல்லுகிற அளவுக்கு இவர்களை பணிவுள்ளவர்களாக மாற்றிய இடம் மதரசாக்கள் என்றால் அது மிக இல்லை. இன்னைக்கு உலகமே இந்த பணிவுக்காக எதிர்பார்க்கிறது, நம்மள்கிட்ட பணிவு மட்டும் வரவே வராது. உலகத்தில் இருக்கிற எல்லாம் பணிவை கற்றுத் தருகிறது, எல்லாம் பணிவை கற்றுத் தருகிறது. மரங்கள் கூட தலையாக நிற்கிற போது தலையமர்ந்து நிற்கிறது, அந்த மரங்கள் பழத்தை கொடுக்கிற போது பணிந்துதான் கொடுக்கிறது. ஆப்பிளை கொடுக்கறதுக்காக மேல போகும், ஆப்பிள பலாப்பழம் மேல போகுமா இல்லையா, பழத்தை கொடுக்கிற போது பணிந்து கொடுக்கிறது, வாழைப்பழத்தை கொடுக்கும் போது பணிந்து கொடுக்கிறது. ஒரு மனிதனுக்கு கல்வி கூட கூட அறிவு கூட
கூட பதவி கூட கூட பணம் கூட கூட பணிவு தானாக சேர்ந்து விட வேண்டும் என்ற பாடம் உலகத்திற்கு எல்லாம் தருகிறது. ஆனால் அதை இந்த சமூகம் மறந்து வருகிறது. மதரசாக்களில் பணிவு என்ற பாடம் நிறைவாக தரப்படுகிறது. மூன்றாவதாக மதரசாக்களில் தஃபஹ்ஃபுஸ், உலகத்தில் எங்குமே இல்லாத ஆய்வு கரை, குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் எப்படி சட்டங்களை எடுப்பது, உலகத்தில் வேற எங்கேயுமே கிடைக்காது. 1400 ஆண்டுகளாக சட்டங்கள் எது ஹலால் எது ஹராம் என்ற இந்த சட்டங்கள் பகுப்பாய்வு, குர்ஆனுக்குள் இருந்தும் ஹதீஸுக்குள் இருந்தும் ஒவ்வொரு வார்த்தைகளும் தனித்தனியாய் பிரித்து இந்த சட்டங்கள் என்ன என்ற கதை போதிக்கப்படுகிற இடம் மதரசாக்கள். மதரசாக்கள் இல்லை என்றால் குர்ஆனுக்கான விளக்கம் இல்லை, ஹதீஸுக்கான விளக்கம் இல்லை, ஃபிக்ஹு இல்லை, மனிதருக்கான வாழ்க்கையின் தேவை இல்லாமல் போய்விடும். அல்லாஹு அக்பர். எவ்வளவு வருடார்கள், 9 வயது சிறுவன் வசாயா ரசூல் என்ற நூலில் எழுதுகிறார்கள், 9 வயது சிறுவன் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் இடத்தில் பேசினான், குர்ஆனின் ஆய்வோடு பேசுகிறான். ஹஜ்ஜாஜ் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர்களை கொன்று குவித்த பாவி ஹஜ்ஜாஜ், மன்னர்களிலேயே கொடுங்கோழன் ஹஜ்ஜாஜ். இந்த சிறுவன் மட்டும் ஹஜ்ஜாஜ் இடத்தில் செல்வான், குர்ஆனின் வசனத்தை ஓதுவான், அத்தத்தஹிதூன மசானி அல்லஅல்லக்கும் தஹ்லுதூன். ஹஜ்ஜாஜ், இந்த அரியணையில் அமர்ந்திருக்கிறாயே, நிரந்தரமாக இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டாயா? 9 வயது சிறுவன், 55 வயசு ஹஜ்ஜாஜில் போய் பேசுறான், இதில் நிரந்தரமாக இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டாயா? உங்க தாதா இதெல்லாம் உட்கார்ந்து இருந்தாரு, இப்ப கபரஸ்தான் போயிட்டாரு. உங்க பாபா அப்பா இதெல்லாம் உட்கார்ந்து இருந்தாரு, இப்ப கபரஸ்தான் இருக்கிற நீயும் ஒரு நாள் அங்குதான் போக போகிறாய். எதற்கு இந்த ஆணவம், எதற்கு இந்த அகங்காரம்? 9 வயசு பையன் கேட்ட உடனே ஹஜ்ஜாஜ் அதிர்ந்து போய், தம்பி ஹஃபிழ்த்தல் குர்ஆன், ஹஃபிழ அப்படின்னு சொன்னா பாதுகாத்து, தம்பி குர்ஆனை பாதுகாத்து வைத்திருக்கிறாயா? ஏற்கனவே அது பாதுகாப்பா தான் இருக்குன்னா ஜமாத்தில் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேர்த்து சொல்லுகிறாயா? ஏற்கனவே அது ஒன்னா தானே இருக்கு, பிரிஞ்சா கிடக்குன்னு குர்ஆன், குர்ஆனை வைத்து தீர்ப்பு சொல்லுகிறாயா? ஏற்கனவே தீர்ப்பாடத்தான் இருக்குது, தீர்ப்பா தான் இருக்கு, நான் என்ன சொல்றதுக்குன்னு குர்ஆன், குர்ஆனை வெளிப்படுத்துகிறாயா? அது என்ன முதுகுக்கு பின்னாலா இருக்கிறது, நான் வெளிப்படுத்துவதற்கு அது வெளிப்படையாகத்தான் இருக்கிறது. என்ன சொன்னாலும் பேசுறோம். கடைசியில் அந்த 9 வயது சிறுவன் இடத்துல ஹஜ்ஜாஜ் தோத்து போயிட்ட, என்னதான்டா சொல்றது, நீயே சொல்ற. அப்பாயத்தில் குர்ஆன், குர்ஆனை உள்ளம் என்ற பாத்திரத்தில் எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறாய் என்று கேள். இந்த சிறுவனுடைய ஆராய்ச்சியை பாருங்க, ஒவ்வொரு பொருளையும் வைப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது. செருப்பை கொண்டு போய் யாராவது லாக்கர்ல வைப்போம்னா செருப்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம், நகை வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம், முட்டை வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம், மசாலா ஜாமான் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம், ஒவ்வொரு பொருளையும் வைப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் குர்ஆனை வைப்பதற்கு தேர்ந்தெடுத்த இடத்தை பார்த்தீர்களா? இந்த ஆப்பில் ஓதுனார்ல, எங்கிருந்து குர்ஆன் வந்தது? குர்ஆனை அல்லாஹ் வைப்பதற்கு தேர்ந்தெடுத்த இடம் பாருங்கள். அந்த சிறுவன் கேட்கிறான், அப்ப அவ்வைத்தல் குர்ஆன், உள்ளத்தின் ஆழத்தையும் அளக்க முடியாது. உள்ளத்தின் ஆழத்தை எனக்கு அளக்க முடியுமா? அதுவும் பெண்களின் உள்ளத்தின் ஆழத்தை உலகத்தில் இழந்தவர்கள் இருக்கிறார்களா? 90 வயசு வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு முழிக்கிறார் இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களை எப்படி பார்த்தோம், இப்ப உள்ளத்தின் ஆழத்தை அளக்க முடியாது, குர்ஆனின் ஆழத்தை அளக்க முடியுமா? அப்ப அளக்க முடியாத ஆழம் கொண்ட உள்ளத்திற்குள் குர்ஆனை எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறார் என்று கேள் ஹஜ்ஜாஜ். இந்த சிறுவனின் ஆய்வு, ஹஜ்ஜாஜ் அசந்து போயிட்டார், தம்பி குர்ஆனில் எல்லாம் உனக்கு தெரியுமா? சில கேள்விகளை நான் கேட்கட்டுமா? கேள் ஹஜ்ஜாஜ். ஐயோ, ஆயத்தின் அல்லாஹ்வும் இந்த குர்ஆன், குர்ஆனிலேயே பிரம்மாண்டமான வசனம் எது? ஹஜ்ஜாஜ் கேட்கிற, குர்ஆனிலேயே பயங்கரமான வசனம் எது, பிரம்மாண்டமான? குர்ஆன்ல இருக்கிற எல்லா வசனமுமே பிரம்மாண்டமானதான், ஒரு புள்ளியை கூட யாரும் மாற்ற முடியாது. அந்த சிறுவன் சொன்ன,
சொல்லுகிறான், ஆயத்துல் குர்சி குர்ஆனிலேயே பிரமாண்டமான வசனம். காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்திருக்கிற அந்த அமைப்பு ஆயத்துல் குர்சியை 50 வார்த்தைகள். இந்த எட்டுக்கால் பூச்சி இருக்கா இல்லையா, அன்கபூத்தினுடைய வடையை போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான அமைப்பிலே ஆயத்துல் குர்சி அமைத்திருக்கிறார். வீட்டுல போய் அல்லாஹ் அமைச்ச அந்த விதத்தை பாருங்கள், அவனை பற்றி அவன் எப்படி பேசுகிறான் என்று பாருங்கள். ஆயத்துல் குர்சிக்குள் 1000 மாற்றங்கள் அல்லாஹ் அமைத்த விதம், அதில் 50 வார்த்தைகள் இருக்கிறது. ஜிக்குள்ளி கடிமத்தில் ஹம்சூன பரக்கா, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் 50 பரக்கத்து இருக்கிறது. அந்த சின்ன பையன் சொல்றான், 50 வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் 50 பரக்கத்துகள். அல்லாஹ் அக்பர். தம்பி, ஐயோ, ஆயத்தின் அதலு மினல் குர்ஆன், குர்ஆனிலேயே நீதமான வசனம் எதுன்னு கேட்டா அஜாஜ் இப்னு யூசுப் கேக்குறாரு, குர்ஆனிலேயே நீதமான வசனம் எது? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. கடுகளவு அதை விட குறைவாக நன்மை செய்தாலும் அதற்கான கூலி உண்டு, கடுகை விட குறைவாக தீமை செய்தாலும் அதற்கான தண்டனை உண்டு. தம்பி, ஐயோ, ஆயத்தின் அகக்கமும் இது குர்ஆன், குர்ஆனிலேயே சட்டம் நிறைந்த வசனம் எது? முழு இஸ்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆயத்தில் சொல்ல வேண்டும். அந்த சின்ன பையன் அழுக்கவே இல்லையே, இன்னல்லாஹ யஅமுரு பில் அதில் வல் இஹ்ஸான் வஈதாஇல் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஒவ்வொரு ஜும்மாவுல ஓதுறாங்களா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதத்தை ஏவுகிறான், உபகாரத்தை ஏவுகிறான், உறவுகளோடு சேர்த்து வாழ வேண்டும் என்று ஏவுகிறான். மூன்று விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுக்கிறான், கெட்ட சொற்களையும் கெட்ட செயல்களையும் புரட்சியையும் அல்லாஹ் தடுக்கிறான். இதுதான் குர்ஆனிலேயே சட்டங்கள் நிறைந்த வசனம். சாப்பிடுவார்கள் குடிப்பார்கள் என்று வருகிறது, ஆனால் மனம் கழிக்க மாட்டார்கள் என்று வருகிறதே, அதிசயமாக இருக்கிறதே. சாப்பிட்டால் குடித்தால் அந்த பொருள் வெளியே செல்ல வேண்டுமே, ஆனால் சாப்பிடுவார்கள் குடிப்பார்கள் மனம் கழிக்க மாட்டார்கள். உடனே இந்த சிறுவன் கேட்கிறார், ஏன் முடியாது? வயிற்றிலே வாழுகிற குழந்தை, தாயின் வயிற்றிலே வாழுகிற குழந்தை சாப்பிடுகிறது குடிக்கிறது மனம் கழிப்பதில்லையே. The children in oil, the tafahus, அன்றிலிருந்து இன்று வரை ஆய்வு சிறப்பாக நடக்கிறதா எங்கன்னு சொன்னா மதரசாக்கள் தான். குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த வார்த்தைக்குள் விளையாடுகிற தன்மை. ஒரு வார்த்தை சூரியன் நீங்க ஒரு சமச்சில் ஒரு வார்த்தை எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள 200 வார்த்தைகள். மதரசாக்கள் இல்லை என்றால் குர்ஆனிய ஆய்வு இல்லை அன்புக்குரியவர்கள் என்று பார்க்கும். 4வதாக மதரசாவில் என்ன நடக்கிறது? தர்பியத். இந்த சமூகத்தை எப்படி வளர்ப்பது? நெல்ல வளர்க்கிறதுக்கு உரம் போடணும், களை எடுக்கணும். சமூகத்தை வளர்ப்பதற்கு எது ஹலால் எது ஹராம், எப்படி இந்த சமூகத்திற்கு எந்த கருத்துக்கள் போய் சேர வேண்டும், எது போய் சேரக்கூடாது, இஸ்லாம் செழித்து வளர வேண்டுமானால் அதற்கு என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை மதரசாக்களை தவிர உலகத்தில் வேறு எங்கும் போதிக்கப்படுவதில்லை. நல்ல செய்திகளை எப்படி இந்த சமூகத்திற்குள் கொண்டு போய் கொட்டி கொடுப்பது? ஓஹோ, பார்ப்பார். 5வதாக இந்த மதரசாக்கள் போதிப்பது என்ன தெரியுமா? உபகாரத்திற்கு பிரதி உபகாரம். உலகத்தில் வேறு எங்கே எந்த காலேஜிலே சொல்லித் தர்றதில்லை, உபகாரத்திற்கு பிரதி உபகாரம். யார் உபகாரம் செய்கிறார்களோ அந்த உபகாரிகளுக்கு என்றைக்குமே பிரதி உபகாரம் செய்துவிட வேண்டும் என்ற கதை மதரசாக்களில் போதிக்கப்படும். ஒன்று செயலாக அல்லது சொல்லி துவாவாக பிரதி உபகாரம், ஜசாக்குமுல்லாஹு கைரன் கசீரா என்ற வார்த்தையை பற்றி மணிக்கணக்கில் பேசலாம், அவ்வளவு செய்திகள் உள்ளே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலே, பெருமானாரின் காலத்திலிருந்து மதரசாக்களில் இதுதான் போதிக்கப்படுகிறது. ஒருத்தர் உபகாரம் செஞ்சுட்டாங்க பிரதி உபகாரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் ஒரு கிராமவாசி பயணத்திலே பெருமானாருக்கு பணிவிடை செய்கிறார். ரசூலுல்ல போன சாப்பாடு எடுத்து வைக்கிறாரு, பெருமானாரினுடைய ஒட்டகத்தை கொண்டு போய் கரெக்டா கட்டுறாரு. பயணத்தில் சின்ன சின்ன உபகாரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும் கேட்டு தர்றேன்னாங்க.
அவர் நகர மாதிரியாரு. பெருமானார்ட போய் உனக்கு என்ன வேணும் கேடு தர்றேன்னா சொருட்டம் கேட்டாலும் கிடைக்கும், ரசூல்லட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனா அவரு ரசூலினுடைய மரியாதை தெரியாம ரசூல்லட்ட போய் எனக்கு ஒட்டகம் ஒண்ணு வேணும், பால் கறக்க ஒரு சட்டி வேணும்னு. பெருமானார் சிரிக்கிறார், ஒரு நபிட்ட கேட்கிற மாதிரி அப்ப கேட்கிற, ஒட்டகம் வேணும் பால் கறக்க சட்டி வேணுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்து கிழவி கூட நல்லா கேட்டுச்சே, உனக்கு கேட்க தெரியலையே. உடனே அந்த கிராமவாசி பிடிச்சுக்கிட்டார், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்து கிழவி என்ன கேட்டுச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மூசாவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடங்கி விட்டார்கள், இறந்து அடங்கி இருக்கிறார்கள். அவர்களை எடுத்து பைத்துல் முக்கத்தஸில் அடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இருக்கிறார். நபிமார்களினுடைய உடலை மண் சாப்பிடாது, அவங்களை எடுத்து பைத்துல் முக்கத்தஸில் அடக்க வேண்டும். இப்ப எங்க அடங்கியிருக்காங்கன்னு தெரியணுமே, மூசா அலைஹிஸ்ஸலாம் தேடி போறாங்க. அப்போ ஒரு கிழவி சொல்லிச்சு, அவர் அடங்கி இருக்கிற இடம் எனக்கு தெரியும், ஆனா இப்ப எனக்கு கண்ணு தெரியாது, அவர் எங்க அடங்கி இருக்காருன்னு எனக்கு தெரியும். அப்ப மூணு விஷயத்தை மூசா நீ செஞ்சேன்னா, எனக்கு வயசு 16 மாறணும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பொம்பளைகளுக்கு இந்த ஒரு ஆசை இருக்கிறதா செய்யுது. 80 16 18 இருக்க ஆசைப்படுகிற பண்பாடு பெண்களுக்கு சொந்தமான, அப்படி இல்லாட்டி காட்ட முடியாது. அல்லாஹ் விடத்தை துவா செய்தார்கள் வரலாறு பேசுகிறது. அது போன்று ஆக்கப்பட்டது. மூணாவது அந்த அம்மா, உனக்கு என்னம்மா வேணும் சீக்கிரம் காட்டம்மா, உனக்கு என்னம்மா வேணும், சொர்க்கத்துல நான் உங்க கூட தான் இருக்கணும், கிழவி சொர்க்கத்துல உன் கூடையா, அப்படியான காட்டுகிறேன் சொல்லிவிட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிழவிக்கு இருந்த அறிவு கூட உனக்கு இல்லையே, என்ன கேட்டாலும் கிடைக்கும், அப்படி இருக்கிற போது பார்க்கிறக்க ஒரு சட்டியும் எனக்கு ஒரு ஒட்டகமும் வேண்டும் என்று கேட்கிறாயே. பெருமானார் கேட்டதை கொடுத்து விட்டு புறப்பட்டார்கள் என்று வருகிறார். சின்ன உபகாரம் அவர் செஞ்சது, சின்ன சின்ன உபகாரம், அந்த உபகாரத்திற்கு பெரிய பெரிய பரிசுகளை பெருமானார் உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்தே எனக்கு உன் இடத்திலே அவங்க தான் இடமே வாங்கி கொடுத்த ஒரு தகப்பனார்.
ஐசம்மா ரசூலுக்கு பக்கத்திலே நெஞ்சுக்கு நேராக அடங்க எனக்கு அனுமதி கிடைக்குமா? சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் இறந்ததற்கு பிறகு என் ஜனாதாவை கொண்டு செல்லுங்கள், உள்ளிருந்து குரல் வந்தால் எனக்கு அனுமதி கிடைத்தால் அடக்குங்கள், இல்லையென்றால் விட்டுவிடுங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போது யூசுஃப் ஹபி வெண்ணல் ஹபி, உள்ளிருந்து குரல் வருகிறது, நண்பனை நண்பனோடு சேர்த்து வையுங்கள். அதுக்கு பிறகு அடக்கப்படுகிறது. ஐசம்மாவுக்கு ரெண்டு சந்தோஷம், கணவனும் இருக்கிறாரு தகப்பனும் இருக்கிறாங்க, துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நான் இங்குதான் அடங்கணும், ஒரே இடத்துல கணவனும் இருக்கிறார் தகப்பனும் இருக்கிறார், துவா கேட்டுட்டே இருக்கிறாங்க. சரியாக 10 ஆண்டுகள் 4 மாதம் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா கத்தியால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு அவர்களுக்கு பால் ஊற்றினார், வயிற்றின் வழியாக பால் வருகிறது. இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனை கூப்பிடுறாங்க, மகனே நான் வஃபாத்தாகி விடுவேன் போல் தெரிகிறது, ஐஷம்மாட்ட போய் கேளு. ஐஷம்மாட்ட அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு நெஞ்சுக்கு நேரா ரசூலுக்கு பக்கத்திலே நான் அடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், இடம் கிடைக்குமா என்று கேள். இதான் யோசிக்கணும். ஆயிஷா 12 வருஷமா துவா கேட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே பெண்களுக்கு இயற்கையில் பிடிவாத புத்தி அதிகம். உமர் ரலியல்லாஹு தஆலா உள்ளே வந்தால் அந்நிய மனிதர் ஆயிஷா அடங்க முடியாது, அந்நிய மனிதர் உள்ளே வந்து விட்டார் ஆயிஷா அடங்க முடியாது. அல்லாஹ் அக்பர், நான் 12 வருஷமா துவா கேட்டு இருக்கிறேன், முடியாது, இதான் சொல்லணும். செய்தி வந்து ஆயிஷா ரலி என்ன கேட்டச்ச உடனே ஆயிஷா பதில் சொன்னது என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு இங்கே அடங்கட்டும், என்னை ஜன்னத்துல் பக்கீலே அடக்கி விடுங்கள். தனக்கு தேவை இருக்கிற போது கூட பிறரை மதிக்கும் கரை, பிறருக்கு முன்னுரிமை கொடுக்கிற கரை, உலகத்திலே கொடுக்கப்படுகிற இடம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று போதிக்கப்படுகிற இடங்கள் தான் மதரசாக்கள். முதல்ல இந்த சமூகம் வணக்க வழிபாடுகளை எப்படி செய்வது, அல்லாஹ்விற்கு முன்னால் இந்த உம்மத்தை எப்படி நிறுத்துவது? மதரசாக்கள் இல்லை என்றால் மத்தவர்கள் இல்லை, அலிபா தெரியாது, குர்ஆன் தெரியாது, எதுவும் தெரியாது. ஒரு ஹிஃபுது மதரசாவிலே நீங்கள் போய் பாருங்கள். இந்த உம்மத்தை பார்த்து நான் சொல்லுவேன், நிறைய பேர் மதரசாக்களே போய் பார்க்கறது இல்லை, ஆனா உள்ள போய் பார்க்கணும். அந்த மதரசாக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுக்கு ஒரு எழுத்துக்கு எவ்வளவு நன்மை வைத்திருக்கிறார், யாருமே சொல்ல மாட்டீங்களா? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை குர்ஆனிலே வைத்திருக்கிறான். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை குர்ஆன் முடிச்சா நன்மைன்னு குர்ஆன்ல வரல, ஹதீஸ்ல வரல, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இந்த இவ்வளவு மதரசாக்களில் அன்புக்குரியவர்களே, காலை 4 மணிக்கு எழுப்பப்படும், 4 மணிக்கு எழுப்பப்படும், ராத்திரி 10 மணிக்கு படுப்பார்கள். எவ்வளவு நேரம் ஆச்சு? 4 to 10 கணக்கில் புலிகள் என்று சொன்னார்கள். 4 to 10 எவ்வளவு நேரம் ஆச்சு? 16 மணி நேரம். இந்த 16 மணி நேரத்தில் 6 மணி நேரத்தை விட்டு விடுங்க, தூங்குவதற்காக, சாப்பிடுவதற்காக, இயற்கை உபாதைகளுக்காக 6 மணி நேரத்தை விட்டு விட்டால், நான் ரொம்ப அதிகமா சொல்றேன், பாக்கி 10 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரத்தில் 1 ஜுசு முடிக்கலாம், 1 மணி நேரத்துல 1 ஜுசு முடிக்கலாம். அப்ப 10 மணி நேரத்துல எத்தனை ஜுசு? 1 மணி நேரத்தில் 1 ஜுசு அல்ல, சாரி, 1 மணி நேரத்துல 3 ஜுசு முடிக்கலாம். 1 ஜுசுக்கு 20 நிமிஷம் தான், 1 மணி நேரத்தில் 3 ஜுசு முடிக்கலாம். இப்ப 10 மணி நேரத்துல 30 ஜுசு. எழுத்து வடிவத்தில் சின்ன சின்ன பிள்ளைகள் எழுத்து வடிவத்தில் 1 நாளைக்கு 1 குர்ஆன் முடிக்கிறார்கள். 3 வருஷத்துல ஆபில் ஆகிற, 3 வருஷம் ஆபில் ஆகிறதுக்கு அப்ப மொத்த எவ்வளவு? 1000 குர்ஆனை முடித்து அங்குதான் போதிக்கப்படுகிறது. எப்படி தொழுவது, தொழுகையில எப்படி தக்பீர் கட்டுவது, எப்படி குனூத் ஓதுவது, எப்படி தஷஹ்ஹுத், அல்லாஹ்வோடு ஒரு மனிதன் எப்படி நிற்க வேண்டும், நடக்க வேண்டும் என்ற அற்புத கலை உலகத்தில் வேறு எங்கும் இல்லை. எந்த காலேஜிலே போதிக்கப்படுமா? மதரசாக்கள் இல்லை என்றால் இபாதத் இல்லை. அல்லாஹ் படைத்த நோக்கம் மனித வர்க்கங்களை வணங்குவதற்காகவே படை.
எட்டாவதாக மதரசாக்கள் என்ன போதிக்கிறது? பாவத்தை விடுகிற வேலையை எப்படி செய்வது என்று போதிக்கிறது. பெரும் பாவங்கள் ஏழு. அந்த பாவங்களை ஒரு பக்கமும் ஒரு காலமும் செய்துவிடக் கூடாது. மொத்தம் 70 பாவங்கள் இருக்கிறது. கபாகிர் பெரும் பாவங்கள் என்று சொன்னால் மொத்தம் 70. அதிலே மிக முக்கியமான பாவம் 7. அந்த பாவங்களில் அறவே ஈடுபடக் கூடாது. அதனால ஆனந்த சாக்கள் இந்த பெரும் பாவம் 7 போகவே மாட்டாங்க. நீ பார்க்கலாம் இல்லையா, சிறுக்கு வைக்கிறது, இணை வைப்பது, பெற்றோர்களை நிந்திப்பது, விபச்சாரம் செய்வது, திருடுவது, வட்டி வாங்குவது, இட்டு கட்டுவது, புறமுதுகு காட்டுவது, அல்லாஹ் அக்பர், இது போன்ற பாவங்களில் அறவே ஈடுபட மாட்டார்கள். காரணம், அந்த மதரசாத்தில் போதிக்கிறது பாவத்திலிருந்து வெளியேறுகிற வழிகள் என்ன. இன்னைக்கு பாவம் வந்து தானா பாவம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை, தானே வந்து சேர்ந்துக்கும் இல்லையா. பாவத்தை ஒருத்தர் தனியா போய் செய்யணுங்கிறதுலாம் இல்லை. செல்போனை தொட்டா பாவம், தலையை தூக்குனா பாவம், தலையை இறக்குனா பாவம், திரும்பினா பாவம். எங்கு பார்த்தாலும் பாவங்கள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து தப்பிக்கிற வழிகள் நிறைவாக கொடுக்கப்படுவது மதரசாக்களில் மட்டும்தான். அல்லாஹ் அக்பர். ஒன்பதாவதாக, இந்த துன்யாவினுடைய ஹக்கீக்கத் மதரசாக்களில் தான் போதிக்கப்படுகிறது. இது நிரந்தரம் இல்லை. துன்யாவினுடைய ஹக்கீக்க, துன்யா என்பது வீட்டில் பாத்ரூம் மாதிரி. பாத்ரூம் இல்லாம வீடு பூர்த்தி ஆகாது. எல்லாம் கட்டி முடிச்சாச்சு வீடு, கடைசியில பாத்ரூம் மட்டும்தான் இருக்கு. அது கட்டிட்டா பூர்த்தி ஆயிடும். பாத்ரூம் தேவை, அதுக்காக சாப்பாட்டை கொண்டு போய் நான் அங்கதான் வச்சு சாப்பிடுவேன். உடனே சாப்பிட்டேன்னா எனக்கு சாப்பாடு பாத்ரூம்ல சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அங்க தூங்கினாத்தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அது இல்லாம வீடு பூர்த்தி ஆகாது இல்லையா. தேவைக்கு செய்யுமாள் துன்யாவும் இப்படித்தான். தேவைக்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற துன்யாவில் மூழ்கக்கூடாது. இதுவே இறுதி ஸ்டேஷன் அல்ல. ஒரு முஸ்லிமுக்கான இறுதி ஸ்டேஷன் துன்யா அல்ல, ஆகிரத் என்ற பாடம் உலகத்தில் எங்கு போதிக்கப்படுகிறது? மதரசாக்கள் இல்லை என்றால் இந்த ஆகிரத்தின் பாடம் இல்லை, துன்யாவினுடைய ஹகீகத் இல்லை. பாட்டிலை சுற்றிலும் தேன் இருக்கிறது, தேன் பாட்டிலில் இருக்கிறது. அந்த தேனை சுற்றி சுற்றி எறும்புகள் சாப்பிடலாம், உள்ளேயே விழுந்து சாப்பிடுவேன் செத்து போயிடும். அதே மாதிரி துன்யாவை சுற்றி இருக்கலாம், தாமரை இல்லையா, தண்ணீரில் இருக்கிறது, அணை ஒட்டாமல் இருக்கிறது, மீன்கள் கடலில் வாழ்கிறது, உப்பு ஒட்டாமல் வாழ்கிறது. துன்யாவில் வாழலாம், ஆனால் அதோடு ஒட்டி வாழக்கூடாது என்ற கதை எங்கு போதிக்கப்படுகிறது? அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி பேராசை, உலகத்தின் மீது பேராசை அறவே கூடாது. ஆகிரத்தின் மீது பேராசை இருக்க வேண்டும். மறுமை என்று ஒன்று இருக்கிறது, நிரந்தர வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அல்லாஹுவை காணுதல். உலகத்திலேயே நம்ம அல்லாட்ட கேட்க வேண்டிய துவாக்கள்ல மிக முக்கியமான துவா, ரப்பே மறு உலகத்தில் உன்னை காண வேண்டும். ரப்பல் ஆலமீன், இந்த கதை அங்குதான் போதிக்கப்படுகிறது. மறுமை நாள், மறுமை நாளினுடைய அடையாளங்கள் போதிக்கப்படுகிற இடம் மதரசாக்கள். மறுமை நாள் என்ன, மறுமை நாளைக்கு முன்னாடி என்னென்ன அடையாளங்கள் வரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அதே மாதிரி மரணத்தை பற்றி மதரசாக்களில் தான் போதிக்கப்படுகிறது. நம்ம ஒரு நாளைக்கு மௌத்தாகியே தீர்வோம். புல்லுடன் சிந்தா இக்கத்துள் மௌத், உலகத்தில் தோல்விய எல்லோருமே மரணித்தே தீர வேண்டும். மரணத்தை சுவைக்காதவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. காசு பணத்தால மரணத்தை ஜெயிச்சிட முடியுமா? காசு வச்சு மரணத்தை ஜெயிச்சிட முடியுமா? அப்படி ஜெயிப்பதாக இருந்தால், காசை வைத்து ஜெயிப்பதாக இருந்தால் காரும் இறந்திருக்க கூடாது. வீரத்தால் மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்றிருந்தால் அம்ரிபுல் ஊத்து போன்ற வீரர்கள் 1000 வீரருக்கு சமம் இறந்திருக்க கூடாது. ஞானத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இறந்திருக்க கூடாது. ரஹ்மத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கண்மணி நாயகம் இறந்திருக்க கூடாது. மரணத்தை ஜெயித்தவர்கள் யாரும் கிடையாது. அதனால் இந்த உலகத்திலேயே நீங்கள் நல்லதை விவசாயம் செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற இடம் மதரசாக்கள். அல்லாஹ் அக்பர். கபரின் வாழ்க்கை, நம்ம இறந்ததுக்கு பின்னாடி கபரில் போய் அடக்கப்படுமா இல்லையா, அங்கு யார் வருவார்கள், என்ன கேள்வி, கொஸ்டின் எப்படி அவுட் ஆயிருப்பாருங்களேன். ரப்புக்கு ஒமா தீருக்கு ஒமா நபி இருக்க கொஸ்டின் அவுட். ஆனால் அது பதில் சொல்வதற்காக வேண்டி நாம் இங்கே தயாராக இருக்கிறோமா? கபரின் வாழ்க்கை அது எப்படி இருக்கும், யார் வரும்?
அதே மாதிரி அந்த கபருக்கு போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போகணும். நம்ம பாம்பேக்கு போகிற வியாபாரத்துக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போவோம், நல்ல ஒரு பேக்கு, அதுக்கு தேவையான இல்லையா எல்லாம் எடுத்துகிட்டு போகணுமா இல்லையா? அதே மாதிரி கபருக்கு போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறது, நல்ல நாலஞ்சு சட்டை, நல்ல புது சட்டை இல்லையா, எல்லா பேக்கை தூக்கி நான் அடங்கும் போது என்ன அதாவது சேர்த்து வச்சுருங்க. என்னென்ன அமல்கள், நல்ல குர்ஆன் முதத்திரைகள், இபாதத்துக்கள், நோன்புகள், தான தர்மங்கள், பெற்றோர்களை பெற்றோர்களுக்கு கொடுத்து உதவுதல், பெற்றோர்களை அரவணைத்து வாழுதல், அல்லாஹு அக்பர், இது தானே கபருக்குள்ளே நூறாக வந்து நிற்கும் பிரகாசமாக இருக்கும் என்ற பாடம் இங்கே எங்கும் இல்லை. அல்லாஹு அக்பர். பதினஞ்சாவதாக அங்கே என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கப்படும், மதரசாக்கள் இதெல்லாம் கூட உலகத்தில் வாழும் போது பெருமை அறவே கூடாது. பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமான ரப்புக்கு சொந்தமான பெருமை மனிதனுக்கு வந்துவிடவே கூடாது. அப்படிப்பட்ட லுத்ஃபா உன்னுடைய ஆரம்பம் ஒரு அசிங்கம், அதற்காக சொல்லி தருவாங்க. ஆசிருக்க ஜீப்பா, நீ இறந்து போன உன்னுடைய இறுதி ஒரு பிணம், நாற்றம் அடிக்கிற பிணம், பைனவமா தகவில் ஒரு கதரா, இந்த ரெண்டுக்கும் இடையில் மலத்தை சுமந்து திரிகிற ஜடகம் என்ன அதிசயம், சட்டங்கள் பாருங்க, உள்ள இருக்கிற ரத்தம் வெளியே லேசா வந்துச்சுன்னா ஒழு முடிஞ்சு போயிடும். உள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உள்ள இருக்கிற வரைக்கும் எதுவும் இல்லை. உள்ளுக்குள்ள பேக்குள்ள தூக்கிட்டே போறாரு அவரே, உடம்பு என்ற பேக்குள்ளே தூக்கி கொண்டே தெரிகிறார். உனக்கு எனக்கு பெருமை என்று கேட்கிறார்கள், கூடவே கூடாது. ஹசன் பொறாமை பதினாறாவது கூடவே கூடாது. பெரிய ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ரெண்டு திருகம் சம்பாதிப்பார்கள், ஒரு நாளைக்கு ரெண்டு தினமும். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு பணத்தை பார்க்கல, அலிநபி அல்லாஹு தஆலாவை அவருடைய கல்வியை தான் பார்த்து திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள். இப்படித்தான் இருப்பார் மகளே, நீ பொருந்திக் கொள்ள வேண்டும் மகளே. மகளிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் கஷ்டம்தான் பையன் மகிஷா ஹசது கூடாது. அது விறகை எப்படி நெருப்பு சாப்பிடுமோ ஈமானை சாப்பிட்டு விடும் என்பதை மதரசாக்களில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கஞ்சத்தனம் கூடாது. பதினேழாவதாக இல்லையா, அறவே கூடாது. காரணம், கொடுத்தவன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன், அவனுக்காக கொடுத்தே தீர வேண்டும். அல்லாதே கேட்கிற பாருங்க குர்ஆன்ல என்ன அழகா, ஓம யுக்ரு துல்லாஹ கர்தன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் யார் தருவதுன்னு கேட்கிறா அல்லாஹ். பதினெட்டாவது விரோதம் கூடாது, யாரிடத்திலும் விரோதம் கூடாது என்ற கலை மதரசாக்களில் மட்டும்தான் போதிக்கப்படுகிறது. இந்த சைத்தான் அதற்கு மட்டும் பத்தகிது அதுவா, உங்களுக்கு எதிரி சைத்தான் மட்டும்தான், உங்களுக்கு எதிரி சைத்தான் மட்டும்தான், பத்தகிது அதுவா, அவன் நண்பனாக வந்தாலும் நீங்கள் எதிரியாகவே தெரிந்துவிடுங்கள். சைத்தான் நண்பனாகத்தான் வருவான் இல்லையா, வேறு வேறு வடிவத்தில் வருவான் சைத்தான். சில நேரத்தில் முதலமைச்சராக கூட வருமா, சில நேரத்தில் பிரதமராக கூட வருமா, எப்படி வேணாலும் வருமா. ஆனால் இந்த சைத்தானுக்கும் அதுவும் பத்தகிதுஹு அதுவா, நீங்கள் நண்பனாகவே தேர்ந்தெடுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இந்த சைத்தானுக்கும் அதுவும். அப்ப அன்புக்குரியவர்களே, இங்க அதாவத் கூடாது. யாராவது மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடணும் பெருமானார் சொல்றாங்க. இந்த மன்னிப்பு கடை இங்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. லடாக்கில் ஒரு செய்தி, அல்லாஹ் அக்பர், மூசா அலைஹி ஸலாத்துக்கும் காரூன், மூசா அலைஹி ஸலாம் ஒரே காலம், காரூன் எல்லாம் நான் சம்பாதிச்சிருந்தான், மூசா அலைஹி ஸலாத்தை ஏற்றுக்கவே இல்லை. கடைசியில் மூசா அலைஹி ஸலாம் சொல்லி சொல்லி பதுவா செஞ்சிட்டாங்க, யாருடா இவனை சோறி வாங்கி பூமி இழுக்க வேண்டும், இவனையும் இழுக்க வேண்டும், இவன் பொருளையும் இழுக்க வேண்டும், இழுத்து போயிட்டு இருக்கு பூமி. அப்ப மூசா மன்னிச்சிரு, மூசா மன்னிச்சிரு, மூசா மன்னிச்சிரு என்று காரூன் கதறுகிறான்.
உன்னை மன்னிச்சா பூமி தாங்காது, நாடு தாங்காதுன்னு நிறைய வசனத்தை பேசி மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ள போயாச்சு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, மூசா என்ன காரியம் செய்துட்டு, என்ன காரியம் செய்துட்ட, மூசா மன்னிச்சிரு, மூசா மன்னிச்சிருன்னு கேட்கறதுக்கு பாருமா, அல்லாஹ் மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்க, நான் மன்னிச்சிருக்கேன் மூசா, நான் மன்னிச்சிருக்கேன் மூசா. மன்னிப்பு என்பது ரப்பல் ஆலமீன் இடத்துல ரொம்ப பிடித்தமான, அதனால விரோதம் வேண்டாம், குரோதம் வேண்டாம், உலகத்தில் யாரும் யாருக்கும் எதிரி அல்ல என்ற கடை மதரசாக்களில் மட்டும்தான் போதிக்கப்படுகிறது. 19வது ஷஹவத் காமம் ஒரு மனிதனை நரகத்தின் படுகொலைக்கு தள்ளிவிடும். காமம் வருகிறதா, இச்சை ஏற்படுகிறதா, நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், காமத்தை அது நீக்கும் என்ற கடை. நிறைவாக மதரசாக்களில் கோபம், தேவையற்ற கோபம் அறவே கூடாது இல்லையா, கோபம் கூடாது. ரப்பல் ஆலமீனுக்கு சொந்தமானது, அதுவும் தேவையான நேரத்தில் தான் ரப்பல் ஆலமீன் கோபப்படுகிறான். அல்லாஹ் மட்டும் நாம செஞ்ச தவற மறைச்சு மன்னிக்கலன்னா ஒரு ஆள் ஹோட்டல் நடமாட முடியாது. அது யாராவது சொல்ல முடியுமா, அல்லாஹ் மறைத்து மன்னித்து இல்லையா, எவ்வளவு வேலையை ரப்பல் ஆலமீன் செய்கிறான், அதனால் எவ்வளவு சிறப்புக்கள். இத்தனையும் மதரசாவில் போதிக்கப்பட்டு மனிதம் மதரசாக்களுக்குள் நடமாடுகிறது. மனிதத்தை போதிக்கிற இடங்கள் மதரசாக்கள். அம்மா பார்க்கல, அதனால்தான் அழகாக சொன்னார்கள், மதரசாக்கள் ஆளுங்களை உருவாக்குகிறது, இந்த ஆளுங்கள் சமூகத்தின் விவசாயிகள். சமூகத்தின் விவசாயிகள், விவசாயிகள் அறுவடை செய்கிறார்கள். ஒரு வீட்டில் நம்ம வந்து சாப்பிடணும்னு சொன்னால் எவ்வளவு வேலை நடக்க வேண்டி இருக்கிறது, நிலத்தை பதப்படுத்த வேண்டி இருக்கிறது, ஈரமுக வேண்டி இருக்கிறது, அதில் நீர் பாய்ச்ச வேண்டி இருக்கிறது, விதை போட வேண்டி இருக்கிறது, அப்புறம் நெல் வரணும், அதுக்கப்புறம் அதை தனியாக நாற்றாக நட வேண்டும், அது உழைக்க வேண்டும், உழைப்பதற்குள்ளே உறவிட வேண்டும், அதுக்கு பிறகு களை எடுக்க வேண்டும், ஏராளமான வேலைகள். அது வளரும், வளர்ந்ததற்கு பிறகு ஓரடிக்க வேண்டும், அதற்கு பிறகு அதை காய வைக்க வேண்டும், அப்புறம் வியாபாரிகளிட்ட போகணும், அதுக்கப்புறம் அது நெல்லாக போய் ஆலைக்கு செல்ல வேண்டும், அது குடும்பல் அரிசியாக இருந்தால் ஊற வைக்க வேண்டும், காய வைக்க வேண்டும், அரைக்க வேண்டும், அதுக்கு பிறகு கடைக்கு வர வேண்டும். கடையிலிருந்து வீட்டுக்கு வந்து ஏகப்பட்ட வேலை பார்த்தா 52 மாற்றங்கள் நடந்தால் நம்ம இலக்கு வந்துடும். அதே மாதிரிதான் மதரசாக்கள் இருந்து ஆளுங்கள் உருவாக்கி இந்த மதரசாக்கள் இந்த சமூகத்தை மாற்றம் செய்கிற அற்புதமான தலங்கள். இல்லை என்றால் இந்த மனிதர்கள் உருவாக முடியாது. மனிதர்கள் உருவாக்குற மதரசாக்களை பயன்படுத்துவோம், நம் பிள்ளைகளை ஓத வைப்போம், ஆழிமாக்குவோம், மக்தபுக்கு அனுப்புவோம், சீராக்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக.